குட் மார்னிங் பிளட்ஸ் ஆஃப் டிஎன்ஏ. என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கனாங்க, நேற்று வந்துட்டு கொஞ்சம் மைண்ட் ப்ரெஷர் நான் சொல்லிட்டு இருந்தேன், வேலைனால வந்து பார்த்துட்டிங்கன்னா சரி வேற என் பசங்களை நான் கவனிக்கலை. ஆனால் இவனுங்க பார்த்தீங்களா, இவனுக்கு தெரிஞ்சு போச்சு என்னமோ ஆச்சு இவனுக்கு, நார்மல் ஸ்டேட்டில் இல்லை, மென்டல் ஆகிடும் அப்படி தாங்க நினச்சிக்கிட்டு முன்னையே சுற்றி சுற்றி வந்தானுங்க. காலையில் எழுந்திரிச்சானு சுற்றி சுற்றி வந்தானுங்க, என் கூட பேசிக்கிட்டே இருந்தானுங்க. அவனுங்க பாஷையில் பேசினானுங்க எனக்கு புரிஞ்சிச்சு. அதுவும் இனியெல்லாம் பார்த்துக்கிட்டிங்கன்னா தடவி கொடுக்க சொல்லிக்கிட்டே தான் இருந்தான். அவளுக்கு தெரிஞ்சு போச்சு இவன் ரொம்ப டிப்ரெஸ்டில் இருக்கான் அப்படின்னு. அதான் பார்த்தீங்களா, இதை தடவி கொடுக்கலன்னா அவனுக்குள்ளே கோபம் வேறு, கூச்சம் வேறு, கட்டுப்பாகிறானுங்க. நான் எவ்வளோ நேரம் தடவி கொடுத்தேன் தெரியுமா? ஸோ இவனுக்கு கூட இன்றைக்கி சாட்டர்டே வந்து ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி எனக்கு டைம் அமைஞ்சிருச்சு. ஸோ இவனுங்க என்னோடய பெரிய ஸ்ட்ரெஸ் பஸ்டர் தான். ஆனால் நேற்று இவனுங்களை நான் யோசிக்காமல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸஸ் மண்டையில் ஏற்றிக்கிட்டேன். ஸோ அந்த காரணத்தினால வந்துட்டு ஐ மிஸ் த டே, என் வாழ்க்கையில் ஒரு நாள் வந்துட்டு தயவு செய்து வீணாக போயிடுச்சு அப்படின்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஃபைன், எல்லாத்துக்கும் எல்லாமே நான் சரியாக நடக்காது, எல்லா டைம்லையும் இனிமேட் சரியாக நடக்கும்னு நினைக்கிறேன். பசங்க இருக்கானுங்க கூட துணைக்கு, நீங்கள் இருக்கீங்க.